ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆர்மியிலேருந்து தான் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கான ஒரு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்கன்னா சோல்ஜர் போஸ்டிங்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி சோல்ஜருக்கு மட்டும்தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுலேயும் முடியாது. அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 8th முடிச்சிருக்கணும், இல்லைன்னா 10th முடிச்சிருக்கணும், இல்லைன்னா 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுத்தில் எதனா ஒன்று முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் குறைஞ்சபட்சமாக நீங்கள் 18 ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் 23 இருக்கணும், 23 மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிளே கிடையாது அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்க, தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ட்ரை பண்ணணும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பேக்கேஜ் என்ன அப்படின்றத ஒரு பெஸ்ட் பேக்கேஜை கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அதை பற்றி கவலை பண்ண எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு தான் இங்கே எஃபர்ட் போட்டே ஆகணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தா இங்கே ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அப்புறம் பேசிக்காக ஒரு இன்டர்வியூ. அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் உங்கள் மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் இந்த ஒரு மூணு ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 23/3/2020 கடைசி டேட்டு. அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் எங்கே பார்த்தா உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தா ஒடிசா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க லொக்கேஷன் ஒடிசாவில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 8 வேகன்சி இருக்குதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.